ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். 2020 பற்றின எல்லாருமே வச்சு செஞ்சிச்சு. 2021 யாருக்குமே எதுவும் நடக்கக்கூடாது, நம்ம கடவுளை வேண்டிப்போம். இந்த கடைசி வீடியோவில் சூரியனோட அப்டேட்ஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்புகிறேன் இன்னும் கூட அப்டேட் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் 5 மணி மேலே ஆகிடுச்சு, நோ அப்டேட்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமாக எதிர்பார்த்துருந்தோம் நியூ இயருக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சூர்யா 40 அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு. சன் பிக்சர் அவங்க பார்த்திங்கன்னா மெகா அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட சொன்னதுன்னா பார்த்திங்கன்னா அது ஒன்று தான், அதுதான் தளபதி 65 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து அந்த டேட்லாம் அந்த மெகா அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒரு சின்னதாக வீடியோ விட்டுருந்தாங்களே அதில் வந்து தெரிஞ்சுது 31/12/2020 அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி 5 மணி வரையும் வெயிட் பண்ணோம். நம்ம மட்டும் இல்லை, சூரியனா ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணாங்க 5 மணி வரையும். ஆனால் இதுவரையும் அப்டேட் வரவே இல்லை. அதை நினச்சி ஃபீலிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. ஏன்னா இதுமாரி நம்ம நிறைய பார்த்துட்டோம், அப்டேட் அப்டேட்னு சொல்லிட்டு வராமல் நிறைய பார்த்துட்டோம். அதனால் வந்து கொஞ்சம் இந்த இயர் எண்டில் சூரியண்ணா 40 அப்டேட் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனாலும் வருமானு தெரியல இது வரையும். சரி, நைட்டு 12 ஏதாவது வருமா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் சூர்யா 40 பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் மாதம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசியல் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது இருந்தாலும் வேறு லெவலில் இருக்கும். நம்ம பாண்டியராஜ் அவர்கள் ஃபேமிலி சென்டிமெண்ட் நிறைய படங்கள் எடுத்துகிட்டாரு. சூர்யாவை வச்சு என்ன பண்ண முடியுமோ அவர் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா 40 டைட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாகடும். இப்போ வந்து ட்விட்டரில் சூர்யாவை ஃபேன்ஸு குரூப் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. எதனாலன்னு தெரியல. நிறைய பெரிய பெரிய ஐடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சஸ்பெண்ட் பண்ணி இப்போ தான் ஒன்று ஒன்றா வந்துன்னு இருக்குது. என்ன பிரச்சனை தெரியல. இந்த டைமில் சூர்யா 40 டைட்டில் வராது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ டைட்டில் வந்து டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சூர்யாவை ஃபேன்ஸ் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறாங்க. சூர்யா 40 இப்போ இந்த டைமில் டைட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் டேக் வந்து நம்மளால் அதிகமாக ட்ரெண்ட் பண்ண முடியாது. இந்த டைமில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காது ஒரு பக்கம் பெனிஃபிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி 12 கொடுத்தா இல்லை கேஷ் அண்ட் குரூ பற்றி அப்டேட் கொடுத்தாவது பரவாயில்ல. இந்த மாதம் ஷூட்டிங் வந்து சொன்னாங்க ஸ்டார்ட் பண்ணுறதா. ஆனால் இதுவரையும் எந்த ஒரு நியூஸும் வரல. பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் இந்த இயர் லாஸ்ட்டு வீடியோ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த டைமில் கூட நான் சரி அப்டேட் ஏதாவது வந்திருக்கா பார்த்து தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஆனால் இது வரையும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. நான் சூரர் ரிப்போர்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் நிறைய அவார்ட்ஸ் இந்த இயரில் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் சூரர் ரிப்போர்ட்டு 50வது நாள் அமேசான் ப்ரைமில் வந்து வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா போயின்னு இருக்குது. இதுதான் இந்த வீடியோவில் கடைசியாக நம்ம சொல்கிறோம். சூரரை போற்று வேறு லெவல் சொல்லலாம். இந்த வருஷத்தில் ஒரு சூப்பரான ஒரு படம் பார்ப்போங்க. 12 வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயே முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஒன்ஸ் மோர் எல்லோருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.